ஆனனியாஸ் நானானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், கோயம்புத்தூர். ஃபேஸ் 7 புக்கிங் ஸ்டார்டட். எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் தனது வருவாயை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தூண்டுதலும் ஏற்படுவதில்லை. ஒரு சிலரே தங்கள் கிராமத்தின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு தங்கள் கிராமத்தையும் சொந்த பந்தங்களையும் முன்னேற்ற முயற்சி எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர்தான் சாடியோ மானே. செனகல் நாட்டிலுள்ள பம்பாலி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவர். எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத குக் கிராமம் இது. பெரும்பாலான ஆப்பிரிக்க சிறுவர்களுக்கு ஐரோப்பிய கால்பந்து கிளப்புகளில் விளையாட வேண்டும் என்பதுதான் ஒரே லட்சியமாக இருக்கும். அதே லட்சியம்தான் சாடியே மானேவுக்கும் இருந்தது. தனது கால்பந்து திறமையால் இங்கிலாந்தின் பிரபல கிளப்பான லிவர்பூல் அணிக்காக விளையாடும் அளவுக்கு சாடியோ மானே உயர்ந்தார். பின்னர் ஜெர்மனியின் புகழ்பெற்ற பேயன் மியூனிக் அணிக்காகவும் விளையாடியுள்ளார். ஐரோப்பிய கால்பந்து கிளப்புகளில் சேர்ந்து சாடியோ மானே கோடி கோடியாக சம்பாதித்ததும் தான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை மறந்துவிடவில்லை. தனது வருவாயில் ஒரு பகுதியை தனது கிராமத்துக்காக செலவழிக்க தொடங்கினார். சுமார் 2000 மக்கள் தொகை கொண்ட தனது பம்பாலி கிராமத்தில் மருத்துவமனைகள், பள்ளிகளை தரமான முறையில் கட்டி கொடுத்தார். பெட்ரோல் பங்க், இன்டர்நெட் வசதி, போஸ்ட் ஆபீஸ் போன்றவற்றும் அமைக்கப்பட்டது. உச்சகட்டமாக தனது கிராமத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு மாதம் 7000 உதவித் தொகையும் அளித்து வருகிறார். தனது பிஸியான ஷெட்யூல்களுக்கிடையே கிராமத்துக்கு சென்று கட்டுமானங்களையும் பார்வையிடுவார். தற்போது சாடியோ மானேவின் கிராமம் ஒரு சிறந்த கிராமமாக மாறியுள்ளது. ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குவதை விட தனது கிராம மக்களுக்கு என்ன செய்யலாம் என்றுதான் சாடியோ மானே யோசிப்பார். இவரின் கையில் ஸ்கிரீன் உடைந்த ஐபோன் தான் இருக்கும். போனை மாற்றலாமே என்றால் தனக்கு அது போதும் என்று கூறிவிடுவார். கோடி கோடியாக பணம் சேர்த்ததும் சொந்த ஊரையே மறந்து விடுபவர்களுக்கு மத்தியில் இப்படியும் மனிதநேயர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனனியாஸ் நானானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், கோயம்புத்தூர். ஃபேஸ் 7 புக்கிங் ஸ்டார்டட்.